எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜனார்தனன். இன்னைக்கு நம்ம வீடியோல லேட்டஸ்டான அப்டேட் தான் பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, யுஎஸ் கவர்மெண்ட் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு போற மக்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா இந்தியாவை லெவல் 2 கேட்டகரியில சேர்த்திருக்காங்க. எதுக்கு லெவல் 2 கேட்டகரியில சேர்த்திருக்காங்கன்னா, இந்தியால நிறைய ரேப் த்ரெட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அமெரிக்கா மக்களுக்கு அமெரிக்கா டிராவல் அட்வைசரி என்ன அட்வைசரி கொடுத்திருக்காங்கன்னு, ரெண்டாவது அமெரிக்கா ஏன் இந்தியாவை லெவல் 2 கேட்டகரியில வச்சிருக்காங்கன்னு, மூணாவது நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர பத்தி யுஎஸ்ஏ அட்வைசரி டாக்குமெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கனும், நானாவது இந்தியாவோட கரண்ட் சிச்சுவேஷன் என்னங்கறதும் டீடைலா பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கா அட்வைசரி அமெரிக்கா டிராவல்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, இந்தியால இப்போ ரேப் த்ரெட் அதிகமா இருக்குது, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. அமெரிக்காவோட ப்ரூ ஆஃப் கவுன்சிலர் ஆஃபீஸ் நம்ம இந்தியாவை லெவல் 2 கேட்டகரியில சேர்த்திருக்காங்க. இந்தியால ரேப் கிரைம் அதிகமா பரவிட்டு இருக்கு, அதனால பார்த்து இருந்துகிடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட் இப்படி ஓபன் ஃபீல்ட்ல சொல்றது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடி 2018-19 இதே மாதிரி சொல்லிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், அது என்ன லெவல் 2 கேட்டகரி? அமெரிக்கா மத்த கண்ட்ரீஸ்க்கு டிராவல் பண்றவங்கள 4 கேட்டகரியா டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல லெவல் 1னா எக்ஸசைஸ் நார்மல் பிரிகாஷன், அதாவது டிராவல் பண்ணும்போது என்ன பிரிகாஷன் எடுக்கணுமோ அது மட்டும் எடுத்தா போதும் சொல்லிருக்காங்க. லெவல் 2 எக்ஸசைஸ் இன்க்ரீஸ் காஷன், அதாவது எப்போதும் பண்ற பிரிகாஷனை விட இப்போ கொஞ்சம் அதிகமா பிரிகாஷன் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனியா போகாதீங்க, கொஞ்சம் ஃபேமிலி கூட போங்க, அது கூடவும் எக்ஸ்ட்ரா பிரிகாஷன் போங்கன்னு சொல்றாங்க. 3 ரீகன்சிடர் டிராவல், நீங்க போற இடத்த கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க, ஏன்னா நீங்க போற இடத்துல கொஞ்சம் ஆபத்து இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல யுஎஸ்ஏ இம்பார்ட்டனா ரைஸ் பண்ற கன்சர்ன் என்னன்னா, இந்தியால ரேப் த்ரெட் அதிகமா இருக்கு. இத பத்தி ஒரு சர்வே டேட்டா வச்சு நம்ம கிளியரா பார்ப்போம். குரு ஆஃப் நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் படி பார்த்தா, நம்ம இந்தியால ஒரு நாளைக்கு 77 ரேப்ஸ் அண்ட் 80 மர்டர் நடக்குதுன்னு சொல்றாங்க. அதுல ஸ்பெஷலா கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் உமன்ஸ் படி பார்த்தா, 2019 32,000 கேஸும் 2020 29,000 கேஸும் இப்ப நடந்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்துல ஆவரேஜா 30,000 ரேப் கேஸ் நம்ம இந்தியால நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஸ்டேட் படி அதிகமான ரேப் கேஸ் எங்க பதிவாயிருக்குன்னு பார்த்தா, ராஜஸ்தான், யூபி, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா அண்ட் கேரளா அப்படின்னு லைனா இருக்குது. டேட்டாவை வச்சுதான் அமெரிக்கா நம்ம இந்தியாவை லெவல் 2 கேட்டகரியில சேர்த்திருக்காங்க. இப்போ ஃபாரினரோட ரேப் அண்ட் கிரைம் கேஸ் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம டெல்லி தான் ஃபர்ஸ்டா இருக்குது. நீங்க இந்தியா ஃபுல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா 30% ஃபாரினர் கிரைம் நம்ம டெல்லியில தான் நடக்குது. அதுக்கு பிறகு மகாராஷ்டிரா 17%, கர்நாடகா 11% இருக்குது. மொத்த ஃபாரினர் கிரைம் கேஸ் எடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா, 2018 517, 2019 409, நம்ம 2020 492 இருக்குது. அதாவது ஆவரேஜா 500 கேஸ் ஃபாரினர் கேஸ் ரிலேட்டடா இருக்குது. அமெரிக்கா கவர்மெண்ட் ஸ்பெஷலா நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அவங்களுடைய அட்வைசரி டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது ஆர்டிகல் 370 2019 நம்ம பிஜேபி கவர்மெண்ட் எடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் சிவில் வயலன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நிறைய டெரரிசம் அட்டாக்கும் நடக்கிறதுக்கு அதிகமா சான்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. காஷ்மீர்ல நிறைய டூரிசம் பிளேஸ் இருக்குது, அதனால இங்கெல்லாம் போக வேண்டான்னு யுஎஸ் கவர்மெண்ட் அவங்க டிராவலர்ஸ்க்கு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா லடாக் முதல்ல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்துச்சு, ஆனா ஆர்டிகல் 370 எடுத்த பிறகு லடாக்க தனியா யூனியன் டெரிட்டரிஸா மாத்திட்டாங்க. அதனால லடாக்ல நார்மல் கண்டிஷனா இருக்குது, அதனால யுஎஸ் பீப்புள் அங்க போகலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க. மறுபடியும் அவங்க எதை ஹைலைட் பண்றாங்கன்னா, நம்மளுடைய LOC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதாவது சைனா அண்ட் பாகிஸ்தான் பார்டருக்கு போகாதீங்கன்னு சொல்றாங்க. இது கூடவே யுஎஸ்ஏ இன்னமும் எதெல்லாம் அவங்க டாக்குமெண்ட்ரி லிஸ்ட்ல ஷோ பண்றாங்கங்கறத டீடைலா பாப்போம். நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ்ல இருக்கிற அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர், இங்கெல்லாம் எத்திக் இன்சல்டன்ட் குரூப்பால வயலேஷன் கிரியேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அமெரிக்கா மணிப்பூர்ல நடந்த கலவரத்தையும் இங்க அப்பப்ப பாம்ப் த்ரெட் வர்றதையும் எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. முக்கியமா நார்த் ஈஸ்ட் பார்ட்ஸ்க்கு போக வேண்டானே சொல்லிட்டாங்க. அப்படி அங்க போகணும்னா கொல்கத்தால இருக்கிற யுஎஸ்ஏ எம்பாசி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே நக்சலைட் அதிகமா இருக்கிற ஜார்க்கண்ட், சத்தீஸ்கருக்கு போகவே வேண்டாம்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. கன்க்ளூஷனை பத்தி பார்த்தறலாம். இப்படி அமெரிக்கா அவங்க சிட்டிசனை இந்தியால நிறைய இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி லெவல் 2 கேட்டகரியில வச்சிருக்கிறதுனால இந்தியாவுக்கு வர்ற டூரிசம் அதிகமா பாதிப்படையுது. அதனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம இந்தியா ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷனை எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. இந்த யுஎஸ்ஏ ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்தியா எந்த மாதிரி ரிப்ளை கொடுக்குறோங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்னுடைய வீடியோவை மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் ஜனார்தனன், தேங்க்யூ.